Start pandra. I am S. John Derrick, coming from 3rd year CSE. He is my teammate G. Arnold. We are developing a mobile application named for Reva. Deep body putanga. Objective. ये इतना डॉ. इधर पता ना. इधर इधर. Over meeting में उनके. कौन पैसे में यान फिल्म रहा मेरे रुचि का यान बड़ी बोसन. Over meeting में उनके पता ना वो राम के क्वेश्चन में बोलते हैं. यान बजा दिया ना पता ना department में ऐसा बात नहीं ना radiation electricity and vaccination. तो ये और simple app रहा ना फोन से. Ready पर ये चलता. App पर. Power to charge. ஆனந்த சத்தமா பேசுறேன். இதுவரைக்கும் இருக்கிற ரேஷன் ஷாப்ல பாத்தீங்கன்னா நீங்க போயிட்டு பொருள் வாங்கினதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு மெசேஜ் ரிசீவ் ஆகும். ஆனா அதே மாதிரி வேக்சினேஷன் தடுப்பூசி எங்க போடுறாங்க, என்ன தடுப்பூசி போடுறாங்க, எந்த ஏஜ் லிமிட்டுக்கு போடுறாங்க, இந்த நியூஸ் வரைக்குமே உங்களுக்கு ஒண்ணு டெலிவிஷன் மூலமா வரும், இல்ல டாக்டர்ஸ் மூலமா தான் வரும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரேஷன் ஷாப் வந்து திறந்திருக்கான்னு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு எப்படி தெரியும்னா நம்ம ஒருத்தவங்களுக்கு கால் பண்ணி கேட்போம், அப்படி இல்லைன்னா அதை போய் பார்த்தா தான் நம்மளுக்கு தெரியும். இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மெசேஜ் மூலியமாவே வந்து நம்மளுக்கு இந்த ஆப் வந்து யூஸ் பண்ணா நம்மளுக்கு மெசேஜ் வந்துடும். அதனால யாரும் டிசப்பாயிண்ட் ஆகாத தேவையில்லை. இப்போ இந்த அப்ளிகேஷனோட நேம் பாத்தீங்கன்னா ரேவா. ஏன் இந்த நேம் வச்சிருக்கோம் அப்படின்னா ரேஷன் எலக்ட்ரிசிட்டி வேக்சினேஷன் அண்ட் அப்ளிகேஷன் இதுல மூணு டிபார்ட்மெண்ட் இன்க்ளூட் ஆயிருக்கு. இப்போ ரேஷன் ஷாப் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு ரேஷன் ஷாப்ல 1000 ஃபேமிலிஸ் கனெக்ட் ஆயிருக்காங்க அப்படின்னா அதை 10 குரூப்ஸ் ரேட் பண்ண போறோம். 100 ஒரு டீம் நேம் வைஸ் அவங்களுக்கு நம்பர் கொடுத்துருவோம் A1, A2, அப் டு A100 வரைக்கும். அதே மாதிரி 10 ஏ அண்ட் இண்டிஜுவலை வச்சு கம்பைன் பண்ணி நம்பர்ஸ் கொடுத்துருவோம். இப்போ நாளைக்கு வந்து ஒரு பேட்ச் ஆஃப் குரூப்புக்கு ப்ராடக்ட் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னா இன்னைக்கே அவங்களுக்கு மெசேஜ் போயிடும். அதாவது இந்த இடத்துல இருக்கிற ரேஷன் ஷாப்பில் இந்த பர்டிகுலர் நம்பரில் இருக்கிறவங்களுக்கு இத்தனை ப்ராடக்ட் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மெசேஜ் இன்னைக்கே போயிடும். இதன் மூலமாக அவங்க வந்துட்டு அவங்களோட மொபைல் பண்ணி கால் பண்ணி கேட்குற அவசியம் கிடையாது, நேரடியாக போய் பார்க்கணுங்கிற அவசியமும் கிடையாது. ஸோ இந்த காலத்தில் இருக்கிற எல்லாருமே கண்டிப்பாக மொபைல் யூஸ் பண்ணுவாங்க. அந்த ஒரு மெசேஜால் அவங்களுக்கு டைம் ரொம்ப குறையும், ஒர்க்கிங் அவர்ஸ் வந்து கொஞ்சம் குறையும். அதான் ரேஷன் கொடுத்துருக்கோம். எலக்ட்ரிசிட்டி எப்படி பார்த்தீங்கன்னா இது வரைக்குமே பர் 1 ஒரு வாட்டி ரீடிங் எடுக்கிறாங்க. ஆனால் நான் கொடுக்குற இந்த ஆப் மூலமாக அந்த கோட் மட்டும் கொடுத்துட்டு நீங்கள் எந்த நேரம் வேணும்னாலும் போயிட்டு உங்களோட இது வரைக்கும் எவ்வளோ வேண்டி யூஸ் பண்ணியிருக்கோம், எவ்வளோ அமௌண்ட் வந்திருக்குங்கிறத நீங்கள் எனி டைம் பார்க்கலாம். வேக்சினேஷன் எடுத்துட்டீங்க அப்படின்னா வேக்சினேஷனில் இப்போ போலியோ மருந்து போடுறாங்கன்னா ஏஜ்லேயும் 5 தான். அது இந்த இடத்துல போடுறாங்கன்னு இப்போ ஹாஸ்பிட்டல் ரெஜிஸ்டர் பண்ணாங்க இல்லையா, குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பாக ஹாஸ்பிட்டல் ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. ஸோ அதன் மூலமாகவே அவங்க எல்லாருக்குமே சப்ளை பண்ணிடுவோம் மெசேஜை. இப்போ ஒவ்வொன்றையுமே ஆப்பில் ஃபர்ஸ்ட் போனது ரெஜிஸ்டர் பண்ணிடுவாங்க. நேமு, அவங்களோட மொபைல் நம்பர், இமெயில் ஐடி எல்லாமே ரெஜிஸ்டர் பண்ணிடுவாங்க. அந்த ரெஜிஸ்டர் ப்ராசஸ் முடிச்சதுக்கு அப்புறமா உள்ளே போனால் மூணு விட பிரிச்சிருவோம், ரேஷன் எலக்ட்ரிசிட்டி வேக்சின்னு. ரேஷனுக்குள்ளே போனாலே ரெண்டாக இருக்கும், ஒன்று ஷெட்யூல் இன்னொன்று ப்ராடக்ட் லிஸ்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ பக்கத்தில் மேட்டுப்பட்டில் ஒரு ரேஷன் கடை இருக்குது அப்படின்னா அந்த கடையில் எவ்வளோ ப்ராடக்ட்ல அவைலபிள் இருக்குது, அதோட ப்ரைஸ் எவ்வளோ, அந்த கடையில் எந்த டைமில் போடுவாங்க, பொருள் வந்து என்ன ப்ரொவைட் பண்ணுறாங்க, இது வரைக்கும் எவ்வளோ ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, எத்தனை பேருக்கு முடிஞ்சிருக்கு. இந்த ப்ராசஸ் பார்த்தா 10 ஒரு ரேஷன் ஷாப்புக்கு 10 எல்லாருக்கும் ப்ரொவைட் பண்ணிடலாம். இந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஏரியாவில் யூஸ் ஆகுதுன்னா ரேஷன் ஷாப்பில், ஹாஸ்பிட்டல், இபி ஆஃபீஸ், அவங்க மொபைல் அப்ளிகேஷன்ல அவங்க ஜஸ்ட் லாகின் பண்ணி அவங்க யூஸ் பண்ணிக்கலாம்.
அவங்க நம்பர் போட்டு லாலி வெச்சிட்டு பண்ணிட்டாலே போதும் அவங்க நம்பர் ஆட்டோமேட்டிக்கா பேசி வந்துடும் அண்ணா உங்க டிபார்ட்மெண்ட்ல தான் அப்ளை பண்ணேன் டேய் கப்புறா थैंक यू மெசேஜ் சென்ட் பண்றது அவங்களுக்கு எப்படி தெரியும் ஏனா படிக்கிறது பட்டன் போட் யூஸ் பண்ணுவாங்க மேக்ஸிமம் நல்லா சொல்றாங்க ரேஷன் கடைக்கு வரவங்க வந்து யங்ஸ்டர்ஸ் யாரும் காசு கொடுக்க வர மாட்டாங்க எல்லாமே வந்து ஏஜ் पर्सन அந்த மாதிரி தான் வருவாங்க அவங்க எப்படி அப்படி இருக்குறவங்களுக்கு அவங்க ஆட்டோடிஸ் இருப்பாங்க இல்லையா அவங்க அவங்க சன் இருக்கலாம் டாட்டர் இருக்கலாம் மொபைல் ரிஜிஸ்டர் பண்ணும்போது அவங்க மொபைல் நம்பர் கொடுத்துறலாம் அந்த ரேஷன் கார்டுக்கு வரப்போ இவங்க கூட அவங்க கூட பேச்சு வரப்போ அவங்க சேர்த்து போட்டு வாங்கிக்கலாம் இப்ப அதுவும் வந்துச்சு